வணக்கம் நேயர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க ஹோரைனா என்ன சார் ஏன்னா ஹோரையோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பலவற்றை இருக்கு ஹோரை யார் ஒருத்தர் அறிஞ்சு நடக்கிறாங்களோ வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்பவுமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஹோரையிலே பார்த்தீங்கன்னா பல விதமான ஹோரைகள் இருக்கு ஸோ ஹோரைனா என்ன அதை பற்றி சொல்லுங்க சார் ஹோரைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிக்கம் வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஜாதக ரீதியாக சுப கிரகம் பாப கிரகம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கு சுப கிரகமாக இருந்தாலும் சரி பாப கிரகமாக இருந்தாலும் சரி அந்தந்த கிரகத்துடைய வலிமை அப்படிங்கிறது அந்தந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட ஹோரையில் இருந்துட்டு இருக்கும் அந்தந்த கிரகத்தோட ஆதிக்கம் எத்தனை மணிக்கு வருது எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறது இடைப்பட்ட காலம் தான் ஹோரைன்னு கொடுத்துருக்கோம் இப்போ சுக்கர பகவான் அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஹோரை வந்து காலையில் ஒரு மணி நேரம் இருக்கும் அது மதியத்துக்கு மேலே வரும் அப்புறம் மாலை நேரத்தில் வரும் அப்போ அந்த ஹோரை வரக்கூடிய சுக்கர பகவானுடைய ஹோரை வரக்கூடிய காலங்களில் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு இயல்பாகவே இருந்துட்டு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறத விட அதில் நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் பார்த்து நல்ல காரியம் பண்ணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது இந்தந்த ஹோரைகளில் இந்தந்த காரியம் பண்ணும் பொழுது அந்த காரியங்கள் வந்து தடைபடாமல் நல்லபடியாக நடந்தேறுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்போ குரு ஹோரை சுக்கர ஹோரை அந்த மாதிரி பலவிதமான ஹோரைகள் இருக்கு சார் எந்தெந்த ஹோரையில் என்னென்ன விஷயங்கள் பண்ண என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக குரு ஹோரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களை மதிக்கிறது அதாவது குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக குரு ஹோரையில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த குரு அப்படிங்கிறது பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் அந்த காரியம் ஆரம்பிக்கிறது மட்டுமில்லை அந்த காரியம் கடைசி வரைக்குமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அந்த காரியத்தில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சுக்கர ஹோரையாக இருந்துன்னு ஆடம்பர பொருள் இப்போ தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறது சுக்கர ஹோரையில் வாங்கலாம் அல்லது சுக்கர ஹோரையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் ஆடம்பர பொருள் அப்படிங்கிறது வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பாத்திரம் வாங்கணும்னு இந்த பாத்திரம் வந்து நல்லா இருக்குதுன்னு வாங்குறத விட அதுலேயே ஆடம்பரமான ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்திரம் வாங்குறது இந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்களையோ விலை உயர்ந்த பொருட்களையோ சுக்கர ஹோரையில் வாங்கும் பொழுது அதிகபட்சமாக அந்த பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆடை அணிகலன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சுக்கர ஹோரையில் வாங்கலாம் அப்படிங்கிறது பொதுவானது எல்லாவற்றுக்கும் மேலே வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஹோரையில் வந்து தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா மணப்பெண்ணுக்கு அதை உங்களுடைய வீட்டில் வந்து பெண் இருந்துன்னு வைங்களே திருமண வயசில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த நகை நட்டு சேர்லி அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு கழுத்து பிடிக்க முடியாமல் நகை போடக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கர ஹோரை கொடுக்குது அப்படிங்கிறத பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது ஒன்று அதுவும் வளர்பிறை தேதியில் வரக்கூடிய சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் பணம் அப்படிங்கிற சக்கரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி புதனுடைய ஹோரை அப்படிங்கிறது புதிதாக தொழில் கற்றுக்கிறது வித்தைகளை கற்றுக்கிறது நடனம் நாட்டியம் கலை சார்ந்த தொழிலை கற்றுக்கிறது ஒரு வில் வித்தை சம்மந்தப்பட்டது நடிப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வித்தைகளை கற்றுக்கிறோம் சீக்கிரமே கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட கற்ற அந்த வித்தைகள் மூலமாகவே உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்னு சொல்லுது இல்லையா அந்த கைத்தொழிலை கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாதுங்க அந்த கைத்தொழில் மூலமாக உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வந்து சேரணும் உங்களுக்குன்னு சில வருமானங்கள் கிடைக்கணும் உங்களுக்குன்னு சில வெகுமதிகள் இந்த வெகுமானங்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் கிடைக்கணும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த புதன் ஓரை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி இந்த மாதிரி ஒவ்வொரு ஓரைகளுக்கும் சுப ஓரைகளுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சாதாரண ஒரு நன்மையான ஒரு அம்சம் வந்துட்டு இருக்குது ஓரைகள் சம்மந்தப்பட்ட சாஸ்திர ரீதியாக சரி இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மைத்ரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஆனால் இந்த மைத்ரி முகூர்த்தத்தில் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து கடனை அடைச்சாக்கா மீதி இருக்கக்கூடிய கடன் வந்து நிச்சயமாக அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மைங்களா சார் அதாவது மைத்ரே முகூர்த்தம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய மனசில் வந்து கடனை கொடுக்கணுங்கிற எண்ணம் முதல்ல இருந்துட்டு இருக்கணும் ஒன்று ஏன்னா முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்ல முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணியே மன வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாமல் கவலைப்பட்டு இருக்கிற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை இந்த முகூர்த்தம் மட்டும் கிடையாது அதாவது சில நட்சத்திரங்கள் பார்க்கலாம் சில நட்சத்திரங்களில் கடன் கொடுத்தால்
நீங்கள் கடன் கொடுத்தவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கடன் வாங்கினவரும் நல்லவராக இருந்துட்டுருக்கலாம், ஆனால் அந்த கடன் திரும்பவே வராது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த சாஸ்திரத்தைப்படி அந்த நட்சத்திரப்படி பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சில ராசி இன்னொரு ராசிக்கு கடன் கொடுக்கும்போது அந்த கடன் திரும்ப வராது, அவங்க திரும்ப கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாத தடைகள் ஏற்படும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இது மட்டும்தான். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வந்து கடன் கட்டணும் அப்படின்னா திரும்ப கடன் கட்ட முடியுங்கிறதெல்லாம் வந்து யதார்த்தமானது கிடையாது. சாஸ்திர ரீதியாக அதை வந்து திட்டவட்டமான ஒரு தெளிவு உறுதியாக சொல்ல கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இருந்தால் கடன் வாங்கின நிறைய பேருக்கு வந்து ஏன் பேங்க் லோன் போட்டவங்க, வீட்டு கடன் வாங்கினவங்க, வீடு கட்ட முடியாமல் கடன் கட்ட முடியாமல் கவலைப்படுறவங்க இந்த மைத்ரேயன் மூத்திரம் வந்து கொஞ்சம் பணம் கட்டலாம் இல்லையா, அப்படி கட்டியிருந்து கடன் அடையலாம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புக்கு அந்த மாதிரியான ஒரு அம்சத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தம். எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் கடன் திருப்பி ஆடுவாங்க. எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னா, அல்லது கடன் தொல்லை ஓரளவாவது குறையணும் அப்படின்னா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் கூட அந்த கடனை சீக்கிரமே திருப்பக்கூடிய அந்த கடன் சீக்கிரமே அடையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும். நீங்களே விருப்பப்படாமல் இருந்தால் கூட இந்த பணம் வரும், சரி இந்த இவ்வளோ பணம் வருது, இது இந்த கடனை முதல் முடிச்சிருவோம் நம்ம திருப்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கே வரும். அந்த மாதிரியான வாய்ப்பு செவ்வாயோ அவ்வாயோன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கடன் கொடுக்கலாம். அதுவும் காலையில் செவ்வாயுடைய ஹோரையில் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற விட பொதுவாகவே வந்து நீங்கள் அஷ்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் சன்னதிக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் யாருக்கு கடன் தரோன்னு நினைக்கிறீங்களோ, அல்ல அந்த கடன் சீக்கிரம் அடையும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது கால பைரவர் கடன் தொகை கழிவதற்கு கடன் தொகை அடைவதற்கு கால பைரவர் சன்னதியில் ஒரு சிறு தொகையை வந்து நீங்கள் பைரவர் சன்னதியில் வச்சு சாமி கும்பிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த தொகையை கூட கடன்காரர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த கடன் அடையுது அப்படிங்கிறத விட உங்களுக்கு அவர் கடன் கொடுக்குறார் அப்படிங்கிற விட நீங்கள் அவருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். சார், செவ்வாய்க்கிழமையில் வந்து கடன் கொடுத்தாக்கா அந்த கடன் தீந்துரும். இன்ஃபேக்ட் கடன் வாங்கினவர்கிட்டயே நம்ம கடனே கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமையில் காசு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த டைமில் வந்து கடன் கொடுக்கணும்னா கூட இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, நம்ம நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமையில் கொடுத்தாக்கா நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச காசும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் அப்படி வந்து செவ்வாய்க்கிழமையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தவிர்க்கிறாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்கறது நன்மை தானுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கடன் வாங்குறது ஒருத்தர், கடன் கொடுக்கறது ஒருத்தர். கடன் கொடுக்கிறவர் தான் செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டார். அவருடைய யோகம், அவருடைய செல்வம் கடன் வாங்கின அந்த அவருக்கு கடன் வாங்குறவருக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அம்சம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் கடன் வாங்கினவர் அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது செவ்வாய்க்கிழமை தான் மிக மிக அம்சமானதாக இருந்துட்டு இருக்குது. இது இந்து மத சாஸ்திரப்படி மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சின்ன பெண்மணி கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறவங்க வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு அது அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அந்த பெற்றோர் வந்து அந்த பெண்ணு பிறக்கும்போது வாங்கின கடன், அந்த பொண்ணு வந்து பிறந்த 1 வயசில் வாங்கின கடன், அந்த பொண்ணுக்கு 19 வருஷம் ஆகி கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அந்த கடனை முடியல, இந்த கடனை முடியிருக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க, இந்த சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த கடனை வந்து 19 வருஷம் 20 வருஷமாக அடையாத கடன் வந்து 3 மாதத்தில் கடன் அடைஞ்சிருக்குது திருப்தியாக. மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதம் சொல்லி சாஸ்திரத்தை நம்புற அப்படிங்கிற விட இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பாத ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது, இந்த ஒரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்வு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம். நான் சொல்லக்கூடியது வந்துட்டு அந்த காலத்தில் வந்து ராமர் சொன்னார் ராவணன் சொன்னார்னு சொல்ல, இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து எந்த மாதிரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, சங்கோஷம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது யதார்த்தம். செவ்வாய்க்கிழமையில நகை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நம்மளோட நிகழ்ச்சியில நீங்க புது நகையை வாங்கக்கூடிய உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நாங்கள் கற்றுக்கிறோம். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஆதிபத்தியம் நிறைந்த நல்ல நாள். அந்த செவ்வாய்ங்கிறது வந்து மங்களகாரகம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்குது. எந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த செவ்வாய் பகவானை தான் பாவகரகமாகவே இருந்தால் கூட மங்களகாரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுத்துருக்குது செவ்வாய் பகவானுக்கு சாஸ்திரம். அப்போ மங்களகாரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த செவ்வாய்க்கிழமையில் அதாவது ஆடம்பர பொருள் வாங்குறதோ அல்லது தங்க நகைகள் வாங்குறதோ, பொதுவாகவே தங்கம் அப்படின்னாலே மங்களகரமான பொருள் தானே, அந்த பொருளை வந்து மங்களகாரன் ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை ஏன் வாங்கக்கூடாது
இருக்காங்கிற விஷயத்தை உங்களுடைய கேள்விக்கு என்ன விட்டுறேன். வாரத்துல அந்த நாள் மட்டும் உகந்த நாளே இல்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்கும். இனி செவ்வாய்க்கிழமையிலும் நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவத்தை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க சார். சார், அதை தொடர்ந்து இப்போ இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய சொல்றாங்க, இது செய்யலாம் அது செய்யலாம் அது செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த மாதத்துல நல்ல வழிபாடுகள் வச்சா அதுக்கப்புறம் செய்யப்போரிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்துல நல்ல பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழிபாடு வச்சுக்கலாம் சார்? ஏன்னா எல்லாருக்குமே பணம் சேரணும் அப்படிங்கிறது ஆசையா இருக்கு. ஸோ இந்த புரட்டாசியில என்ன வழிபாடு பண்ணலாம் சார்? அதுக்கு பொதுவாக பணம் சேரணும் அப்படின்னாலே நம்ம குபேர வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண குசேலரா உள்ளவங்க கூட குபேரர் ஆகிறதுக்கு குபேர பகவானை வச்சு அந்த குபேரர் வழிபாடு வச்சுக்கிறது ஒரு சிறப்பு. அதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக ஆசையில அந்த குபேர பகவானை வச்சு அந்த குபேர பகவானுக்கு முன்னாடி வந்து புஷ்பம் வைப்பாங்க. இன்னும் சில பேர் காசு பணத்தை வைப்பாங்க, இன்னும் சில பேர் தங்கத்தை வைப்பாங்க. எது வைக்கிறோமோ அது அதிகமாக சேரும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் பொதுவாக குபேர வழிபாடு அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறது பொதுவான விதி. அதில் எது வச்சால் நல்லது வருது அப்படின்னா இந்த மேஜிக் பண்ணுற மாதிரி நம்மளே ஒரு ரூபா காசு வச்சு அது 10 ரூபாய் ஆகுமான ஆகாது. அந்த மாதிரி குபேர வழிபாடு வேணால் வச்சுக்கலாம். நம்ம பொதுவான வழிபாடு குபேர வழிபாடு வச்சுக்குவாங்க, கணம் அதாவது காசு பணம் சேருவதற்கு. ஆனால் புரட்டாசி மாதத்தில் ஒரு மனசாளுக்கு உண்மையாலுமே கஷ்டம் தீரணும், காசு பணம் சேரணும், கடன் பிரச்சனை ஒழியணும் அப்படின்னா கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் ஒரு பித்தளை தட்டில் வந்து பெருமாளுடைய சிலையை வச்சுக்கணும். அல்லது பெருமாளுடைய படம் இருக்கும் இல்லையா வீட்டில், எல்லாம் வல்ல ஏழு மலைக்கு அதிபதி இருக்கக்கூடிய ஏழு மலையானுடைய திருப்பதி சுவாமியுடைய படத்தை வந்து உங்கள் வீட்டில் வச்சு அது வடக்கு பார்த்தா கிழக்கு பார்த்தா இருக்கிற மாதிரி வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் புஷ்பம், அது ஒரு கை நிறைய மல்லிகைப்பூவோ அல்லது வாசனை உள்ள பூ எந்த பூவாக இருந்தாலும் புஷ்பம் ஒரு கை நிறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லியுமே புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து தினம் தினம் ஒரு காசு வச்சுட்டே இருக்கணும். அது ஒரு ரூபா காய்ச்சா இருக்கலாம், 10 ரூபா காய்ச்சா இருக்கலாம், பணமாக இல்லாமல் காசாக இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி புரட்டாசி மாதம் முழுவதுமே சார், புரட்டாசி மாதம் பாதி மாதம் போயிடுச்சு, இனி மீதி மாதத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அந்த நாள் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய படத்தை வச்சு பெருமாள் படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பூ வச்சுட்டு அந்த பூவுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு வந்துட்டு இருக்கலாம். புரட்டாசி மாதம் முடிய வரைக்குமே இந்த காசு வந்து திருப்பதி ஏழுமலையானுடைய படத்துக்கு முன்னாடி காசு போட்டுக்கிட்டே இருந்து புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கணக்கு கிடையாது, எந்த நாளாக இருந்தாலும் தினசரி பண்ணலாம். ஆனால் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு நாள் கூட விடாமல் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது 7 நாள் பண்ணு, 15 நாள் பண்ணு, 1 வாரம் பண்ணு, 21 நாள் பண்ணு, ஒரு மண்டலம் பண்ணு கிடையாது. புரட்டாசி மாதம் முழுவதும் பண்ணுறது 30 நாள் நல்லது. அப்படி புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு சார், 10 நாள் போயிருச்சு, மீதி 20 நாள் தான் இருக்குது, பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். எந்த நாளாக இருந்தாலும் இது சனிக்கிழமை மட்டும் தான் அப்படின்னு கிடையாது, எந்த நாளாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், இது பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி எவ்வளவு காணிக்க செய்கிறதோ, 1 ரூபா காயின்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா, அது எத்தனை காசு செய்கிறதோ அந்த காசை எடு, அது வரைக்கும் அந்த பூ எடுக்கக்கூடாது. பொதுவாகவே புஷ்பம் அப்படிங்கிறது 3 நாளைக்கு மேலே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடாது. புஷ்பம் வாடுனால் குடும்பமே வாடுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் புரட்டாசி மாதத்தில் அது புஷ்பமாகவே இருந்தால் கூட வாடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து காசு பணம் சேருவதற்கு அந்த புஷ்பத்தை எடுக்காமையே அந்த 30 நாளுமே நீங்கள் காசு பணம் போட்டுகிட்டே இருந்துட்டு இருக்கலாம். அதை 1 ரூபா காயின்ஸோ 5 ரூபா காயின்ஸோ ஆனால் காயின்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும். புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு காயின்ஸ் வருதோ அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் பெருமாள் சன்னதியில் அந்த பூ இருக்கும் இல்லையா அந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஜலத்தில் அதாவது நீர்நிலைகளில் கரைக்க நீர்நிலைகளில் போட்டுடலாம். அது ஆறாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போட்டுடலாம். காசை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே திருப்பதி பெருமாளுடைய சன்னதியில் வந்து உண்டியில் போட்டுடலாம். உங்களால் முடிஞ்சது எவ்வளோ காணிக்கை வந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து என்ன காணிக்கை செலுத்தலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த காணிக்கையும் அதிலேயே போட்டுட்டு அதற்கப்புறம் பெருமாள் தரிசனம் பண்ணி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பெருமாளை பார்த்து நெட்டுக்க பூமியில் விழுந்து உங்களுடைய உடம்பு அதை உடம்பு நெத்தி வயிறு முட்டி இதுவெல்லாம் அந்த பூமியில் படுற மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் அடுத்தவங்கக்கிட்ட போய் காசு அப்படின்னு உதவி கேட்காத ஒரு மிகப்பெரிய பதவியை காசு பணம் அப்படிங்கிற அம்சத்தை அந்த பணக்கார சாமி என்று சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாள் கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் யதார்த்தம். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க, ரெண்டு விதத்தும்னு சொல்லலாம் நம்ம. சோ அந்த வகையில இப்ப திருப்பதிக்கு போய் உண்டியல்ல காசு போட முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் நாங்க உண்டியல்ல போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இதுக்கான பதில் என்ன சார்? இது ஒரு யதார்த்தமான கேள்விதான். ஆனால் திருப்பதி ஏழுமலையனுடைய உண்டியில் தான் இது போடணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது. நம்ம இருக்கிற 10 கட்டி வீட்டை கட்டி அதில் வாஸ்து வாஸ்துன்னு பேசிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் உண்மையாலுமே பிரபஞ்சத்தில் வாஸ்துப்படி
படி அமைந்த மிகப்பெரிய மலை அந்த திருப்பதி ஏழு மலையான குண்டான மலை. அது ஒரு மலை மட்டுமல்ல ஏழு மலை. மலையளவு கஷ்டம் கூட பணி போல நீங்கும் சொல்லக்கூடிய பழமொழி இந்த ஏழு மலைக்கு பொருந்தும். அந்த பிரபஞ்சத்திலேயே வானுலகத்திலிருந்து நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன், பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தங்கிற பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எதனால பிரம்ம முகூர்த்தம் வந்தது அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் தான் சொல்லி கேள்விப்பட்டதாக நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, பாராட்டி இருக்காங்க. ஒன்று, அதே மாதிரி வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் அப்படிங்கிறவர் பூமியில் வான் உலகில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் பூ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எந்தெந்த பொருளை பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் 108 பொருள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமான அம்சம் வந்து இந்த ஏழு மலையை பார்க்குறாரு பிரம்மன். அந்த ஏழு மலையுமே வந்து பார்த்திங்கன்னா வான் உலகமாக இருந்தாலும் சரி பூ உலகமாக இருந்தாலும் சரி அந்த பொதுவாகவே வாஸ்துக்குட்பட்டு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மட்டுமில்லை ஏழு உலகத்துக்கும் சேர்ந்து ஏழு உலகத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாஸ்து அந்த மலையில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. நம்ம போய் இந்த பீரவை தூக்கி அந்த பக்கம் வெய்யி, அந்த கஜானாவை தூக்கி இந்த பக்கம் வெய்யி, வடக்கு வாசல் தூக்கி கிழக்கு வாசலில் வெய்யி, இருக்கிற நிலவாசலில் மாற்றி வெய்யின்னு எந்த சாஸ்திரமும் சொல்ல கிடையாது, எந்த வாஸ்து நிபுணரும் அது பேச கிடையாது. ஆனால் இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வாஸ்து அம்சத்தோடு அது வாஸ்து அப்படிங்கிறது இருக்கிற அத்துணை பேரையும் யாரெல்லாம் திருப்பதிக்கு வர்றாங்களோ திருப்பதிக்கு வர்றவங்களையெல்லாம் வாழ வைக்கணுங்கிற வாஸ்து முறையோடு அமைஞ்சதுதான் அந்த ஏழு மலையும். அதனால தான் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கார். அந்த ஏழு மலையில் வீற்றிருக்கும் எம்பெருமான் அந்த திருப்பதி சாமியுடைய உண்டியலில் கொண்டு போய் போடுவது தான் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் கொண்டு பக்கத்தில் இருக்கிற திருப்பதி கோயிலில் போடுறோம் இல்லை பக்கத்தில் இருக்கிற சன்னதிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து அதாவது இந்த நியதிக்கு மாறுபடுதாக இருந்துட்டு இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கதோ அதைத்தான் செய்யணும்னு வந்து நம்ம சாமி சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே பண்ணி பார்த்தோம் அங்கே பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சௌரியத்துக்காக மாற்றுவது, அதாவது உங்களுடைய சௌரியத்துக்காக உங்களுடைய திருப்திக்காகவோ என்னுடைய சௌரியத்துக்காகவோ சாஸ்திரத்தை மாற்ற முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லிக்குதோ அதை வந்து கண்டிப்பாக நம்பி அதன்படி செய்யுங்க, யாருக்காகவும் எதையும் மாற்ற வேண்டாம். அப்படி சாஸ்திரம் சொன்ன விஷயங்களை சத்தியமாக கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமான முன்னேற்றம் நிரசனமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சார், இப்போ வந்து புரட்டாசி பற்றி திரும்பவும் நான் ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ புரட்டாசியில் வந்து இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சார், அதில் ஒரு டவுட் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா முடி கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே புரட்டாசி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடாது புரட்டாசிலன்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுலாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணிலாம் பிறக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு வாரம் டிஃப்ரென்ஸில் வேணால் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமே தவிர புரட்டாசியில் பிறக்கவே வைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. இயற்கை அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மாற்ற முடியாது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த மாதமாக இருந்தாலும் மலைப்பேரும் பிள்ளைப்பேரும் மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சாஸ்திர விதி, ஆண்டோர்கள் விதி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மலைப்பேரும் பிள்ளைப்பேரும் கணிக்க முடியாத இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்க முடியாது இல்லையா. அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு யோகம் இருந்துகிட்ருக்கும். அந்த பிறந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு பிறந்த மாதம் புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட பிறந்த நேரம் வந்து நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய சாதனையாளனாக மிகப்பெரிய போதனையாளராக மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறத பொதுவான விதி. பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்ததுன்னா புரண்டு உருண்டு தான் முன்னேறும் சொல்லுவாங்க. அந்த புரண்டு உருண்டு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் நோகாமல் நோம்பி கும்புறோம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய திறமையில் இந்த உலகத்தில் முன்னுக்கு வரக்கூடிய தகுதி புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விதி. அதுக்காக புரட்டாசி மாதம் பிறந்ததுனால நமக்கு வந்து கஷ்டம் நீங்கள் நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா முடி வெட்டக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான விதி. அதுவே புரட்டாசி மாதம் முடி எடுக்கலாமா அதாவது முட்டை அடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் தாராளமாக முட்டை அடிக்கலாம். எங்கே திருப்பதி சாமிக்கோ அல்லது வேறு வகையான எந்த ஒரு தெய்வத்துக்கு வேண்டினாலும் புரட்டாசி மாதம் முடி எடுக்கலாம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினோராவது மாதம் வரும்பொழுது முதல் முடி எடுக்கிறோம் இல்லையா, பிறந்த குழந்தைக்கு முதல் முடி எடுக்கக்கூடிய அந்த பதினோராவது மாதத்தில் எடுக்கக்கூடிய அந்த முடி வந்து கண்டிப்பாக குலதெய்வத்து கோயில் எடுக்கிறது புரட்டாசி மாதம் எடுக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க,
ஒரு முடி அதை பிறந்த குழந்தைக்கு மூணு முடி எடுப்பாங்க எப்பவுமே. அந்த மூணு முடியில் வந்து முதல் முடி அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு வேண்டியிருப்போம். அப்படி குலதெய்வத்துக்கு வேண்டினா அந்த முடி வந்து புரட்டாசி மாதம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. புரட்டாசி மாதங்களில் வேறு மாதங்களில் எடுக்கணும். அது 11 மாதம் ஆகும் பொழுது. அதே சமயம் வந்து நீங்கள் வேறு தெய்வத்துக்கு புரட்டாசி மாதம் வந்து திருப்பதி எம்பெருமாளுக்கே வேண்டுதல் வச்சுங்க வைங்களேன், நான் முடி எடுக்கணும் வேண்டுதல் வச்சுருந்தா கண்டிப்பாக புரட்டாசி மாதம் திருப்பதி சாமிக்கு வேண்டியிருந்தீங்க அப்படின்னா அதே புரட்டாசி மாதத்தில் முடி எடுக்கலாம், மொட்டை அடிக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸோ இன்றைக்கு நிறைய விஷயங்களை பற்றி ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு வந்து நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நிறைய புது விஷயத்தை எங்களுக்கு சொன்னீங்க சார். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்த செவ்வாய்க்கிழமை விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமையே வந்து நம்ம ஒதுக்கி வச்ச ஒரு நாள் மாதிரி தான் இருந்தது, பட் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவை இன்றைக்கு நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். பணம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குற மனம் அப்படிங்கிறது வந்து சினம் இல்லாமல் இருந்தால், சினம் அப்படிங்கிற கோபம், சினம் அப்படிங்கிற முன்கோபம் இல்லாதவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது தானாக வருது அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலயமா நிறையவே நம்ம பயன்பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை பார்த்துட்டு அவர்கிட்ட நேரடியாகவோ இல்லை தொலைபேசி மூலயமாவோ ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக சார்கிட்ட தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. தவறாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.